A farmer plans to fence a rectangular pasture adjacent to a river. The pasture must contain 180,000 square meters in order to provide enough grass for herds. No fencing is needed along the river. What is the length of the minimum needed fencing material? இது என்ன அப்படினு கேட்டா ஆத்துக்கு பக்கத்துல ஒரு செவ்வக வடிவில் ஒரு மேய்ச்சல் நிலம் வந்து அமைக்கணும்னு ஒரு விவசாயி நினைக்கிறார். ஸோ அது வந்து செவ்வக வடிவத்தில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணுறார். அப்போ அதுக்கு ஒரு ஃபென்ஸ் மாதிரி வைக்கணும்ல, வேலி போடணும்ல. ஸோ மூணு பக்கம் மட்டும் போடுறாரு, இந்த ரிவர் இருக்கிற சைடில் ஓப்பனாக விட்டுறாரு. இப்போ அதை அமைக்கிறதுக்கு ஆக்சுவலாக அந்த செவ்வகத்தோடைய அந்த செவ்வக நிலத்தினுடைய ஏரியா வந்து கொடுத்தாச்சு, 180,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. அவர் என்ன செய்யணும், ஒரு ரெக்டாங்குலர் பேஸ்டரை அவர் வந்து உருவாக்கணும். ஸோ அதோடய நீள அகலம் நமக்கு தெரியல, ஆனால் வந்து அதனுடைய ஏரியா மட்டும் அவர் கொடுத்துட்டாரு. அடுத்து நோ ஃபென்சிங் இஸ் நீடட், அதில் வந்து ரிவர் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்யலை, ஃபென்சிங் போடலை, வேலி வந்து போடலை. மீதி மூணு பக்கம் மட்டும் வேலி போடுறோம், ஒரு பக்கம் ஓப்பனாக தான் இருக்குது, ஏன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்குது. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த மினிமம் நீடட் ஃபென்சிங் மெட்டீரியல், இந்த வேலி போடுறதுக்கு ஆகிற அந்த ஃபென்சிங் மெட்டீரியல் வந்து எவ்வளோவா இருக்கணும்னா மினிமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லென்த் ஆஃப் த அந்த ஃபென்சிங் மெட்டீரியல் வந்து மினிமம். அப்போ அதனுடைய பெரிமீட்டர், அதனுடைய பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த சைடையும் சேர்க்கணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம போடுற ஃபென்சிங் மெட்டீரியல் இந்த மூணு சைடு மட்டும்தான். அப்போ அந்த மூணு மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ஏரியாவை யூஸ் பண்ணி வி ஹாவ் டு ப்ரொசீட். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபீல்டோட லென்த் என்ன, பிரெத் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த பாஸ்டர், பாஸ்டரோட எஸ் லென்த் எவ்வளோ, லென்த்தை வந்து நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணலாம், பிரெத்து வந்து ஒய், அதாவது நீளம் வந்து எக்ஸு அகலம் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா, ஏரியா ஆஃப் த பேஸ்டர் இஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 180,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து இது ஒரு செவ்வக வடிவில் இருக்கிறதுனால L×B தான் ஏரியா. அப்போ இது வந்து 180,000 இஸ் ஈக்குவல் டு XY அப்படின்னு நமக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. நம்ம ப்ராப்ளம் வந்து லென்த் ஆஃப் த மினிமம் நீடட் ஃபென்சிங் மெட்டீரியல் வேணுங்கிறாங்க. அப்போ ஃபென்ஸோட லென்த் என்ன? ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ஃபென்ஸ், டோட்டல் லென்த் ஆஃப் த ஃபென்ஸ். இது நம்ம பெரிமீட்டர்னு சொல்லக்கூடாது, பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம இதையும் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரிவர் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், ஃபென்ஸ் வந்து நம்ம போடலை. ஸோ நம்ம இதை என்ன செய்யலாம், கேபிட்டல் L கூட அசியூம் பண்ணிக்கலாம், லென்த் ஆஃப் த ஃபென்ஸ். ஸோ மூணே மூணு சைடு, அப்போ ஒரு எக்ஸும் ஒரு 2Y ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ L இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2Y. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்யணும், மினிமைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு எக்ஸு ஒய் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ரெண்டு இருந்தால் நம்ம செய்ய முடியாது, ஒரே ஒரு வேரியபிளாக மாற்றணும். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒய்யை கண்டுபிடிக்கலாம் அல்லது எக்ஸை கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒய்யை கண்டுபிடிப்போம் எப்பையும் போல. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 180,000 டிவைடட் பை எக்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷன் L எப்படி மாறினா, இப்போ ஃபங்க்ஷன் இன் எக்ஸ்னு ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2×  இந்த 180,000 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது நல்லா எழுதிக்கலாம், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ், இதை கொஞ்சம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா 360,000 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா ஃபென்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ நான் என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும், மினிமமாக இருக்கிற மாதிரி. ஸோ L வந்து மினிமம், அப்போ L டேஷ் வந்து ஈக்குவல் டு 0, L டபுள் டேஷ் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம L எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸுங்கிறது யார், க்ரிட்டிக்கல் பாயிண்ட். ஆக்சுவலாக அது க்ரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்கிறத விட ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதா, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபேக்ஸ் தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம என்ன செய்யணும், L டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அப்போ அதை வந்து நம்ம எக்ஸ் வச்சு, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து 1. இந்த 360,000 எழுதிட்டு பக்கத்தில் 1/x தான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட் இந்த பவரை வந்து சைனை மாற்றிட்டு, அதாவது பைக்கு கீழே இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணணும்.
கீழ ஒரு பவரை கூட்டிக்கணும் அப்ப இங்க என்ன வரும் அப்படினு கேட்டா minus 1 by x square அப்படினு வரும் அதாவது 1 plus into minus minus 360,000 divided by x square அப்படினு இருக்கு இப்போ l dash of x வந்து equal to 0 அப்படினு நீங்க எடுத்தீங்கனா 1 minus 360,000 divided by x square is equal to 0 அப்படினு வரும் ஓகே இப்போ இந்த நம்ம என்ன செய்யலாம் இது அந்த சைடு எடுத்துட்டு போய்டோம்னா we will get 1 is equal to 360,000 divided by x square னு வரும் சோ x square cross multiply பண்ணீங்கனா x square is equal to 360,000 அப்படினு வரும் இந்த 4 0 இருக்கா அப்ப என்ன 36 இது எப்படி எழுதிக்கலாம் 36 into 10,000 னு எழுதலாம் ஏன்னா இப்ப நான் ஸ்கொயர் ரூட் போட போறேன் அதுக்கு தான் சோ இது வந்து 6 ஸ்கொயர் இது வந்து 100 ஓட ஸ்கொயர் சோ ரெண்டையும் சேர்த்தா 600 க்கு ஸ்கொயர் னு போடலாம் therefore x is equal to 600 இதல நம்ம என்ன சொல்ல கூடாது மைனஸ் சொல்ல கூடாது ஏன்னா xங்கிறது லெந்த் ஆஃப் தி ஃபென்ஸ் அதாவது இந்த சைடு இந்த ரெக்டாங்கிளோட லெந்த் ஆஃப் தி ஃபென்ஸ் சொல்ல கூடாது இந்த ஃபென்ஸ்ல இந்த போஷன் சோ நிச்சயமா அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்க வழி இல்ல சோ x வந்து 600 இதுதான் நம்மளுடைய தேக்க நிலை புள்ளி அதாவது ஸ்டேஷனரி பாயிண்ட் அடுத்து டபுள் டாஷ் நாம கண்டுபிடிக்கணும் டபுள் டாஷ் வந்து இதெல்லாம் நாம என்ன செய்யணும் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 சோ மைனஸ் 360,000 எழுதிட்டு இப்போ இங்க இத வந்து எப்படி எழுதலாம்னா நான் மைனஸ் அதை எடுத்துட்டேன் 1 by x square இருக்கு இந்த ஃபார்முலா படி மேல வந்து மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஓட கியூப் அப்படின்னு வரும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 3 இன்ட்டு திஸ்னா 720,000 டிவைடட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும் இப்போது வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 நம்மளுடைய எல் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன குறி தான் வரும் பாசிட்டிவ் தான் வரும் அப்படின்னு என்ன இருக்கும் அப்போது எல் வந்து மினிமம் தேர்ஃபோர் எல்ன்றத விட எல் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம் எல் ஆஃப் எக்ஸ் வந்து மினிமம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 உங்களுக்கு இப்போ என்ன வேணும் லென்த் ஆஃப் த மினிமம் நீடட் ஃபென்சிங் மெட்டீரியல் வேணும் அப்போ எனக்கு ஒய் தேவைப்படும் அப்போ ஒய் எப்படி இருக்கும்னா 1,80,000 டிவைடட் பை எக்ஸ் அப்போ நம்ம என்ன செய்யணும் கேர்ஃபுல்லாக 600 ஆக டிவைட் பண்ணணும் ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் இப்போ இந்த 6 இங்கே கட் பண்ணிங்கன்னா 300 அப்படின்னு வரும் ஸோ ஒரு வழியாக எக்ஸும் வந்துருச்சு ஒய்யும் வந்துருச்சு தெர்ஃபோர் லென்த் ஆஃப் த மினிமம் ஃபென்ஸ் மினிமம் நீடு ஃபென்சிங் மெட்டீரியல் அப்படின்னா அது எக்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ப்ளஸ் 2y நம்ம டைரெக்டாக இதிலே கூட போட்டிருக்கலாம் பரவாயில்ல எக்ஸ் ப்ளஸ் 2y எக்ஸ் வந்து 600 ஒய் வந்து 300 ஸோ 2 × 300 இது ஒரு 600 ஆட் பண்ணிங்கன்னா 1200 இது ஸ்கொயர் மீட்டருங்கிறனால இந்த ஃபென்ஸோட லென்த்தை நம்ம மீட்டரில் தான் சொல்லணும் புரியுதா ஓகே பை